மட்டுமில்லை, அது மட்டுமில்லை, தென்காசி கோயில் இருக்கக்கூடிய நான்கு நாதஸ்வர வித்வான்களை இங்கே இருந்து தென்காசிக்கு அழைத்து சென்று நம்முடைய மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் காசி விஸ்வநாதர் கோயில் சம்போ ஆர்த்தியில தென்காசி சார்பாக விஸ்வநாதர் கோயிலிருந்து நான்கு நாதஸ்வரம் ஓதக்கூடிய நண்பர்கள் இங்கே இருந்து சென்றிருந்தார். இதெல்லாம் சமீபத்தில் தென்காசிக்கு இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பெருமை அது. இந்திய வரைபடத்தில் காசியும் தென்காசியும் மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இணைத்திருக்கின்றார். அதன் பிறகு தென்காசி வர முடியவில்லை. தென்காசி வரும் பொழுது இதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. தென்காசிங்கிற பேரு இந்திய ஒருமைப்பாடை காட்டுகிறது, தேசியத்தை காட்டுகிறது, இந்தியா ஒன்று என்பதை காட்டுகிறது. இந்த மாவட்டத்தினுடைய பெயரே அப்படித்தான் இருக்கு. அப்படிப்பட்ட மக்களாகத்தான் தென்காசியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கின்றீர்கள். தேசியத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த காலத்திலும் கூட தேசியத்தை நீங்கள் விடவில்லை. அதனால் தான் 2024 தென்காசியிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழலையோடு இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் சகோதர சகோதரி. இங்கே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களைப் போல நானும் ஒரு சாதாரண மனிதன். இங்கே இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம் அனைவரையும் இணைத்துக் கொண்டிருப்பது, நாம் யாருமே விருப்பப்பட்ட அரசியலுக்கு வரவில்லை. யாருமே விருப்பப்பட்ட அரசியல் வரல. சாதாரண குடும்பத்தில் பிறந்து, குறிப்பாக என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அப்பா அம்மா அரசியல் செய்தியை கூட பார்க்க மாட்டாங்க. அரசியலும் எங்களுக்கும் ஆயிரக்கணக்கான மைல் தூரம். அரசியல்வாதி ஆக வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எப்பொழுதும் இருந்தது கிடையாது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருந்து, காலத்தினுடைய கட்டாயம், ஆண்டவனுடைய அருள், தமிழகத்திலே மாற்றத்திற்கான நேரம் என்கின்ற வைராகியம், தமிழகத்தில் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை என்கின்ற நம்பிக்கை, குறிப்பாக தமிழகத்திலே தேசியம் பெரிய அளவில் வர வேண்டும், தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகள் ஒருவரும் கூட தேசியத்தை சுவைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு தொண்டனாக உங்களை ஐக்கியப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதே போலதான் காலத்தினுடைய கட்டாயமாக நானும் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு தொண்டனாக என்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டேன். இப்பொழுது உங்கள் முன்பு உங்களுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு தலைவராக மேடையில் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் நம்பிக்கை. இந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த நம்பிக்கை. எப்பொழுதெல்லாம் இந்த நாடு ஒரு பிரச்சனையில் செல்லும் பொழுது இந்த நாடாக ஒரு தலைவரை கண்டுபிடித்து அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் 2013 நரேந்திர மோடி அடையாளம் காணப்பட்டு 9 இந்தியாவுடைய பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் கூட ஒரு பெருமை மிகு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இந்திய மக்களுக்கு நம்முடைய கட்சி மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கர்வத்தோடு என்னுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற சூளுரையோடு நாம் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மிக 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 முக்கியமான காரணம் இந்த மண்ணினுடைய தன்மை. இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த மண் தனக்கான ஒரு தலைவனை கண்டுபிடித்து அந்த தலைவனை வைத்து இந்த மண்ணை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். அது தமிழகத்திலே நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதற்கான காலமும் வந்துவிட்டது என்கின்ற கட்டாயத்தையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலையும் நாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் 3 பாணியில் சொல்லிடலாம். முதல் பாணி என்பது சரித்திரத்தை மாற்றி எழுவது. இன்னைக்கு தஞ்சாவூரில் கல்வெட்டு இல்லை. தஞ்சாவூரில் ராஜராஜ மன்னன் சோழ மன்னன் செய்த சாதனைகளை தொகுத்து வழங்குவதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்னா திராவிட மாடல் அரசு என்ன சொல்லியிருக்கோம்னா, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலுடைய காம்பவுண்டை மட்டும்தான் கண்டனா, பிரான்சிஸ் டே என்கின்ற மனிதன் தான் தஞ்சாவூர் கோயிலை கட்டினார். ஆனால் 1000 முன்பு ஆனால் 1000 முன்பு
ராஜராஜ சோழனுடைய சரித்திரம் இன்றும் கல்வெட்டில் இருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வந்து பொய் சொல்ல முடியாது, பொய் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் திமுகவினுடைய அஸ்திவாரம் என்பதே சரித்திரத்தை மாற்றி எழுதி திருத்தி எழுதி அதிலே புதிதாக அவர்களுடைய சரித்திரத்தை கொண்டு வந்து தமிழகத்திற்கு சமூக நீதி நாங்கள் தான் கொடுத்தோம், கோயிலை நாங்கள் தான் திறந்து விட்டோம், நாங்கள் தான் தமிழகத்துக்கு எல்லாம் செய்தோம் என்று 1967 ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது திமுகவினுடைய ஒரு முகம், திமுகவினுடைய இரண்டாவது முகம். ஒரு முகம் என்பது சரித்திரத்தை மாற்றி எழுவது, சரித்திரத்தை திருத்தி எழுதுறது. திமுகவினுடைய இரண்டாவது முகம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மெட்ராஸ் நம்முடைய தலைநகரம் சென்னை 384 வருஷம் ஆயிடுச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் 1000 ஆண்டுகளாக அங்கே மெட்ராஸ் பட்டணம் என்கின்ற ஒரு கிராமம் இருந்துச்சு. அதை ஒரு ஆங்கிலேயன் 384 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிறிய ஒரு பகுதியை விலைக்கு வாங்கி அங்கே புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய பிறகு அது மெட்ராஸாக மாறியது. இன்னைக்கு திமுகவினுடைய சரித்திரம் என்பது ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் வந்து சென்றார்களோ அதிலிருந்து திமுகவினுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் செய்தது திமுகவுக்கு சரித்திரம் இல்லை, சான்று இல்லை. 384 வருஷத்துக்கு முன்பு பிரான்சிஸ் டே என்கின்ற ஆங்கிலேயன் வந்து ஒரு மன்னன்கிட்டிருந்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியிலிருந்து தான் தமிழகத்தினுடைய மெட்ராஸ் சரித்திரம் ஆரம்பித்திருக்குன்னு இப்போ 384 வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது திமுகவினுடைய இரண்டாவது முகம். இரண்டாவது முகம் என்னன்னா, சரித்திரம் என்பது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தான் ஆரம்பிச்சது, அதற்கு முன்னாடி சரித்திரம் இல்லை. அப்படின்னா இங்கே பாண்டிய மன்னன் இல்லை, தென்காசி கோயிலில் காசி விஸ்வநாதர் இல்லை, தென்காசிக்கு என்கின்ற சரித்திரம் இல்லை, தென்காசிக்கும் காசிக்கும் தொடர்பு இல்லை என்பது திமுகவினுடைய இரண்டாவது முகமாக 70 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றார். திமுகவினுடைய மூன்றாவது முகம், அவங்களா பொய் சொல்லி பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாலும் கூட ஒரு 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பழமொழி. திமுகவை பொறுத்தவரை 100,000 பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வரலாம் என்பது திமுகவினுடைய பழமொழி. அதை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான தவறு எல்லாத்திலையும் திமுக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தவறையெல்லாம் மறைத்து அது உண்மை என்று நம்மை நம்ப வைத்திருக்கின்றார்கள். 1941 பெரியார் சொல்றார், வெள்ளையனே இந்தியா விட்டு போகாத, எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத, நீ சுதந்திரம் கொடுத்துட்டு இல்லையா விட்டு போயிட்டீன்னா இந்த நாட்டை ஆள்றக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, இந்தியர்களால் ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாது, எங்களால் ஒரு தீப்பெட்டி செய்ய முடியாது, அதனால் வெள்ளையனே இந்தியா விட்டு போகாது, ஒருவேளை இந்தியா விட்டு போக வேண்டும் என்றால் லண்டனிலிருந்து இந்தியாவை ஆட்சி செய், சொன்னது யாரு, பெரியார். ஆனால் இன்னைக்கு திமுகக்காரன் பேசுறதெல்லாம் 1947 இவன் மலையிலையும் குளிரிலையும் நின்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சட்டப்பேரவை குழு தலைவர், நாம் அன்பாக அழைக்கக்கூடிய நம்முடைய பண்ணையார் அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவர் சார்பாக அண்ணனையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகின்ற வரவேற்கின்றேன். திமுகவினுடைய பொய், 1941 இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. கோயில் திறப்பு, வைத்தியநாதர் ஐயர் போயிருப்பாரு, கோயிலை திறந்திருப்பாரு, எல்லா விதமான சமுதாயத்தை சார்ந்த சகோதரி சகோதரிகள் அனுப்பியிருப்பார். ஆனால் திமுகவை பொறுத்தவரை அது பெரியார் என்கின்ற மனிதன் பிறந்ததிலிருந்து தான் சரித்திரம் ஆரம்பிப்பதாக சொல்லுவார். ஏன், ஜல்லிக்கட்டு போராட்டம், தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம். திமுகவினுடைய பொய்யை பாருங்க, 2011 காங்கிரஸ் ஆட்சி ஜல்லிக்கட்டு என்பது காட்டு மிராண்டி விளையாட்டு, அதை தடை செய்யப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தடை பண்ணுச்சு. 2017 6 ஆண்டுகள் கழிச்சு தமிழகத்தில் நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று போராட்டத்தை ஆரம்பித்த பிறகு தடை செய்வதற்கு காரணமாக இருந்த திமுக அதை பிஜேபி தடை செய்தது போல 2017 ஒரு மாயத்தை ஏற்படுத்தினாங்க. பொய், அது எப்படி உண்மையா மாத்துறாங்க பாருங்க. ஆனா ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து இன்று தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை நாம் விளையாண்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி ஒரு பொய்
அந்த பொய்யை கட்டமைச்சு அதை மீடியாவை வச்சு அந்த பொய்யை உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் திறன்தான் திமுகவினுடைய மூன்றாவது முகம். நீட் எடுத்துக்கலாம், திமுக தொடர்ச்சியாக நீட் என்பது தமிழகத்திற்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார். நீட்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா நீட்டை கொண்டு வந்தது 21 டிசம்பர் 2010 இந்தியாவில் நீட் அமலுக்கு வருது. 2010 டிசம்பர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நீட் கொண்டு வர்றாங்க. அப்போ அமைச்சராக யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரத்துறையினுடைய இணையமைச்சராக இருந்து நீட் வர வேண்டும் என்று கையெழுத்து போட்டது காந்தி செல்வன். காந்தி செல்வன் யாருன்னா திமுகவினுடைய நாமக்கல் எம்பி. 2010 நவம்பர் 21 நீட் வேண்டும் என்று கையெழுத்து போட்டு அதை கொண்டு வந்தது திமுக. அது 2011 சுப்ரீம் கோர்ட்டில் தடை செய்யப்பட்ட பொழுது அதை எதிர்த்து காங்கிரஸ் போகிறாங்க, நீட் இந்தியாவுக்கு வேண்டும், அதை தடை செய்யக்கூடாதுன்னு. எல்லா விதமான குளறுபடிகளை ஏற்றி அதை வைத்து அரசியல் செஞ்சு அவங்க வச்சிருக்கிற ரெண்டு டிவியை வச்சு மாற்றி மாற்றி நியூஸ் போட்டு அதில் குழந்தைகள் தற்கொலை செஞ்சு தற்கொலை செய்யப்பட்ட குழந்தைகளை வைத்து அரசியல் செஞ்சு குழந்தைகளுடைய சடலங்களை வைத்து ஓட்டை வாங்கி இன்னைக்கு திமுக எங்க இருக்குன்னு பாருங்க. நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ், சுப்ரீம் கோர்ட் 2013 தடை செய்ய பொழுது அதை எதிர்த்து போனது சுப்ரீம் கோர்ட் அப்பீல் காங்கிரஸ். சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாம் நீட் வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பொழுது அதற்கு ஆஜராகி வாதாடியது சிதம்பரம் அவருடைய துணைவியார் நளினி சிதம்பரம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வெற்றி பெற்று நீட் வந்துச்சு. நாம் செய்த சாதனை என்னன்னா, நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2017 சொன்னாரு, அரசு குழந்தைகளுக்கு 7% உள்ளதுக்கீடு கொடுங்க சொன்னது பாரதிய ஜனதா கட்சி ஜேபி நட்டா. இரண்டாவது பிரதமர் மோடி அவர்கள் நீட்டினுடைய சிலபஸை எல்லாமே மாத்துங்க, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி கொடுக்குறோம், 1947 2014 வரை எத்தனை மருத்துவ சீட் இருந்ததோ 2017-14 9 இரட்டிப்பு செய்திருக்கின்றோம். 44,000 சீட் இருந்துச்சு, இப்போ 46,000 சீட். பார்த்த இடத்திலெல்லாம் மருத்துவக் கல்லூரி, பார்த்த இடத்திலெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரி, பார்க்கிற இடத்துலையெல்லாம் ஏழை மாணவன் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட் மூலமாக போகிறாங்க. சாதாரண பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி நீட்டு பரீட்சையில் பாஸ் ஆகி அரசு மருத்துவமை போகிறாங்க. திமுகவினுடைய பித்தலாட்டத்தை சொல்வதற்காக சொல்கிறாங்க. 2010 கொண்டு வந்தது நீங்கள், அப்பீலுக்கு போனது காங்கிரஸ், அதற்கு லாயர் நளினி சிதம்பரம். ஆனால் நீட்டை சரி செஞ்சு இத்தனை மருத்துவக் கல்லூரி கொடுத்து எல்லா குழந்தைகளும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. அதனாலதான் திமுகவை பொறுத்தவரை கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா மாட்டினுடைய கொம்பை கொண்டு வந்து காட்டி காம்பிலிருந்து பால் வரும் என்று ஏமாற்றி விடுவார். இந்த மூன்று முகத்தையும் உடைக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கிறது, தலைவர்களுக்கு இருக்கு. சரித்திரத்தை மாற்றி எழுவது, சரித்திரம் என்பது ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து ஆரம்பித்தது. மூன்றாவது ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கொண்ட பிறகு திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மை என்று நம்ப வைப்பது. இந்த மூன்றும் தான் திமுகவை அரசியல் களத்திலே வைத்திருக்கிறது. இதை தாண்டி திமுகட்ட எந்த விதமான அரசியல் களமும் இல்லை. இப்போ திமுகவினுடைய புது காமெடியை பாருங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் தமிழகத்தில் 15 மாடல் பள்ளி ஆரம்பித்தாங்க. மாடல் பள்ளி 15 ஒரு பள்ளியில் 250 குழந்தைங்க படிக்கலாம். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பித்த பள்ளியை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் ஆரம்பிக்கிறார். அரசு மாணவன் அரசு பள்ளியில் 9 படித்து முடித்த பிறகு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மாடல் பள்ளியில் அந்த பையனுக்கு சீட்டு கொடுப்பாங்க. 15 சீட்டு. அந்த பையனோ பொண்ணோ அரசு பள்ளியிலிருந்து மாடல் பள்ளிக்கு சென்று அங்கே படிக்கலாம். இது அரசு பள்ளி தான், அங்கே கொஞ்சம் அதிகமாக சலுகைகள் இருக்கும், ஃபெசிலிட்டி இருக்கும், ரூமு, அதற்கான
எல்லா சௌலபியம் இருக்கும்.